வணக்கம். நன்றி நன்றி. சற்று இல்லை, நீங்க அமைதியா இருந்தீங்கன்னு தான் நான் பேச முடியும். கொஞ்சம் கொஞ்சம் அமைதி காத்தீர்களே, ஆனால் நான் பேசுறத அவங்களுக்கு கேட்கணும். நீங்க இங்க சும்மா இருக்க, எல்லாம் சரியா நடந்துட்டு இருக்கு. ஒண்ணும் இல்லை ஒண்ணும் இல்லை, கொஞ்சம் உட்காருங்க உட்காருங்க, அமருங்கள் பிளீஸ். நீங்க உட்காருங்க, நான் நிக்கிறேன், தெரியும். இங்கே குழுமி இருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். இது நம்முடைய பிரஸ் மீட்டாக மாற்றிவிடாமல் நான் எனது மீனவ நண்பர்களை பார்க்க வந்திருக்கிறேன். அவர்கிட்ட பேசிட்டு மீண்டும் ஹயாட் ஹோட்டலில் ஒரு பெரிய சந்திப்பு உங்களுடன் ஏற்பாடு செய்திருக்கிறேன். உங்களோட சரியா பேச முடியலங்கிற வருத்தம் எனக்கும் இருக்கு. ஆக நாம் நம்முடைய சந்திப்பை அங்க ஹோட்டல்ல வச்சுக்கலாம். இங்க நான் இவர்களுடன் பேச வந்திருக்கிறேன். ஏன் இங்க வந்தேன்னா, கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் போர்டெல்லாம் பார்த்துட்டேன், கீழே வைங்க உட்காந்து கேளுங்க. உங்க நோட்டீஸ் எல்லாம் பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் அமைதியா இருங்க. சரி, இங்க நான் உங்களை பார்க்க வந்ததுக்கு காரணமே தமிழகத்தின் மிக முக்கியமான தொழில்களில் உங்கள் தொழிலும் ஒன்று. அது பாதுகாக்கப்பட வேண்டும், பாதுகாப்புடன் நீங்கள் செயல்பட வேண்டும், தொழில் செய்ய வேண்டும். உங்களுக்கு ஏற்படும் சுக துக்கங்களை நான் பத்திரிகை வாயிலாக அறிவதற்கு பதிலாக உங்கள் வாய்மொழியில் அறிய கடமைப்பட்டிருக்கிறேன். இனி அப்படித்தான் நடக்கும். அந்த வாய்ப்பை நான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க ஆசைப்படுகிறேன். எனக்கும் அந்த வாய்ப்பை நீங்கள் தர வேண்டும். வெவ்வேறு அரசுகள் வாக்குறுதிகளை அள்ளி வீசிவிட்டு அதை ஏன் நீங்கள் நிறைவேற்றவில்லை என்று நீங்கள் கேட்கும் போது, அதை திசை திருப்புவதற்காக வேறு பிரச்சனைகளை கொண்டு வந்து வைப்பது வாடிக்கையாகிவிட்டது. கேள்வி கேட்பவர்களையும் தங்கள் உரிமைகளை கோருபவர்களையும் தடியடி செய்து பதில் சொல்ல முடியாது. தன்மையுடன் பணிந்து நன்றியோ மன்னிப்போ கேட்க வேண்டியது எந்த அரசின் கடமை? கடல் மேலாண்மை, நீங்கள் செயல்பட வேண்டிய விதம், அரசு செயல்பட வேண்டிய விதம், சர்வதேச சட்டங்களை நாம் மதிக்கும் விதம், இவையெல்லாம் நாம் மீண்டும் கலந்தாலோசித்து முடிவு செய்ய வேண்டும். நான் சொல்லுவது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு புரியலையா? புரிஞ்சுதா புரியலையா? அதான் இப்படி கையாட்டும் போது புரியலன்னு சொல்றீங்களா இல்லையா, டாட்டா காட்டுறீங்களா தெரியல. முக்கியமா நான் கேட்கிற இந்த கேள்வி எனது மீனவ நண்பர்களுக்கு, மீனவ சகோதரர்களுக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சா போதும், அப்புறம் மறுபடியும் வரேன் பேசிக்கலாம். ரொம்ப 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 சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சரி சரி, நன்றி. உங்களை பார்க்க வந்தேன், உங்களுக்கு செவி சாய்க்க வேண்டியது எங்கள் கடமை.
இந்த பொது கட்சியின் அறிவிப்பு இன்று மாலை நிகழவிருக்கிறது. வர முடிந்தவர்கள் வர வேண்டும், வர கடமைப்பட்டவர்கள் வந்தே ஆக வேண்டும். நன்றி ஐயா, வணக்கம். நான் மறுபடியும் வரேன், உங்க கூட கலந்து உரையாடணும். அது எப்பாங்கிற தேவையில்லாம அப்டேட் பண்ணீங்கன்னா நீங்க கேள்விகளும் அறிவுரைகளும் சொன்னா கேட்டுக்கொண்டு போகிறேன்.